அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது டெக்சாஸ் சேஜ். இந்த செடி வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது தேனீக்களை கவரும். தேனீக்கள் இதில் அதிகமாக மகரந்தத்தை தேனை எடுத்து செல்லும். நான் வந்து தேனீ வளர்த்தேன். இந்த தேனீ வந்து தேனை எடுத்துக்காக தான் இந்த செடியை வாங்கினது நட்டேன். நான் நர்சரியில் போய்ட்டு இந்த மாதிரி தேனீயை கவர்ற மாதிரி செடிகள் கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, இது இந்த செடி எத்தனை வையே, இது அமாவாசை அமாவாசை பூ பூக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இதில் ஒரு என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, இது வந்து நாலாணிக்கு அமாவாசை அப்படின்னா இந்த பிரதோஷத்தன்னைக்கு பூக்க ஆரம்பிக்கும். அமாவாசை அன்னைக்கு வரைக்கும் பூக்கும், மூணு நாளைக்கு பூக்கும். அதுலேருந்து அடுத்த பௌர்ணமி பிரதோஷத்துக்கும் பூக்கும். இது வந்து எனக்கு ஒரு அதிசயமாக ரொம்ப அதிசயமாக நான் பார்க்குறேன். இது வந்து இதுக்கு நான் என்ன பேர் வச்சுருக்கேன்னா, பிரதோஷ பூ அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன். ஏன்னா இது பிரதோஷத்தப்போ பூ பூக்க ஆரம்பிக்குது. இந்த செடியை பார்க்கும்போது தேனீக்கள் சுற்றி வரதை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை நட்டேன். செடி தோட்டத்துலேயும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பூ பூக்க ஆரம்பித்த உடனே பிரதோஷம் பிறக்குது, அன்றைக்கி பிரதோஷம்னு நம்ம நினச்சிக்கலாம். இது அந்த அளவுக்கு அந்த குறிப்பிட்ட தேதியில் பூ பூக்க ஆரம்பிக்குது. நட்டு உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி, மண் ஈரப்பிடிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி வளங்க. தண்ணி தேங்குற இடத்துல வளர்க்க வேண்டாம். ஈரப்பதம் இருந்தால் போதும். பதுங்கிய பிறகு தண்ணி ஊற்றினால் போதும். இந்த செடியை ஒரு தடவை வாங்கிட்டிங்கன்னா அடுத்த முறை நீங்கள் அடுத்து இன்னொரு செடியை வாங்க தேவையில்லை. இந்த குச்சியை மண்ணில் புதைச்சி அது தானாகவே இன்னொரு செடியாக மாறும். அதை வெட்டி இன்னொரு இடத்துக்கு நண்பர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். பல இடத்துல நீங்கள் மாற்றி மாற்றி நட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த செடி. வண்டுகளையும் தேனீக்களையும் கவர்ந்து இழுத்து எந்த நேரமும் இதில் பூ பூக்கும் போதெல்லாம் அந்த பூச்சிகள் வந்து இருக்கும். ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு செல்லப்பிராணி மாரி நீங்கள் வளர்க்கலாம். அந்த உயிரினங்கள்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.